தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய தேவாலயம், திரளான மக்கள் வந்து அங்கே கர்த்தரை ஆராதிப்பார்கள். அந்த ஆலயத்திற்கு அருகிலே இருந்த ஒரு கிறிஸ்துவை அறியாத, அதாவது கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தாயார் வியாதிப்பட்டார்கள். அந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு பல ஆஸ்பத்திரிக்கு சென்றும் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையின்படி பல இடத்தில் போய் பிரார்த்தனை செய்தும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. வியாதி அவளை வேதனைப்படுத்தி இனி அவர்கள் பிழைப்பது கடினம் என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். உட்கார்ந்து வேதனையில் அழுது கொண்டிருந்த சமயம் பக்கத்து வீட்டில் இருந்த ஒருவர் சொன்னார்கள், ஏன் இப்படி நீ அழுது கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிறிஸ்தவருடைய கடவுள் இயேசுவனை தேடினால் உனக்கு ஒரு நன்மை கிடைக்கலாம் என்று. நான் எங்கு போய் அவரை தேடுவது? பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது, நீ அங்கே போ என்பதாக ஒருவர் சொன்னதின் நிமித்தம் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்குமா என்ற நம்பிக்கையோடு எப்போ இங்கே ஆராதனை நடக்கும் என்று விசாரித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை நடக்கும் என்று அறிந்து இந்த தாயாரும் அந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். முதல் கிறிஸ்துவ ஆலயத்திற்குள்ளே வருகிறார்கள். ஜனங்களோடு கூட அந்த ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டார்கள். அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஆராதனை பார்த்ததில்லை, இதான் முதல் முறை பார்க்கிறார்கள். பிரசங்கத்தை கேட்கிறார்கள். அன்றைக்கு திருவிருந்த ஆராதனை அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. இயேசுவுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படி அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிற இந்த திருவிருந்து ஆராதனை, அதை பற்றி அந்த போதகர் விளக்கமாய் ஒரு சிறு பிரசங்கம் பண்ணினார். இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு காயப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய தழும்புகளால் சுகம் பெறலாம் என்ற செய்தியை அவர் சொன்னபோது இந்த தாயார் கவனமாய் கேட்டார்கள். அப்போ இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் என்னை குணமாக்கி விடுவார் என்று ஒரு விசுவாசம் அவருடைய உள்ளத்தில் உண்டானது. அதன் பிரசங்கத்துக்கு பிறகு போதகர் சொன்னார், இயேசு சிந்தின இரத்தத்தை நினைவு கூறவும் அவர் நமக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூறவும் இந்த அப்பத்திலும் திராட்சசத்திலும் பங்கு பெற வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த போது சபையார் எல்லாம் வந்து வரிசையாக திருவிருந்து பெற்று கொண்டிருந்தார்கள். இந்த தாயார் பார்த்தார்கள், இயேசுடைய இரத்தத்தை கொடுக்கிறாங்களா, அப்போ எனக்கு சுகம் கிடைக்குமே, எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாரே என்று அந்த தாயாரும் எழுந்து வரிசையில் வந்து முதல் ஆலயத்திற்கு வந்தவர்கள் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, திருவிருந்துக்கென்று படித்ததும் இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த இயேசு கிட்ட போன சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க, இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவருடைய ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கும்னு இவங்க சொன்னாங்களே, அதை பெற்றுக்கொள்ளலாமே என்று வந்து விட்டார்கள். எல்லாரும் அந்த அப்பத்தை பெறுவதையும் திராட்சசத்தை வாங்குவதையும் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்து அவங்களும் வந்து முழங்கால் படிக்கிட்டு விட்டார்கள். இந்த போதகர் கண்டுபிடித்து விட்டார், நெற்றியிலிருந்து அடையாளத்தை வைத்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, முதல் முறை இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள், இவங்க விவரம் தெரியாமல் திருவிருந்திலே பங்கு பெற வந்து விட்டார்கள் என்று சொல்லி போதகர் அறிந்து கொண்டார். அவர் பக்கத்தில் இப்போ அமைந்து அந்த அம்மா முழங்காலில் நின்று எல்லாரையும் போல கையேந்தி நிற்கிறாங்க. பக்கத்தில் போய் போதகர் சொன்னார், அம்மா இப்போ உங்களுக்கு நாங்கள் இதை கொடுக்க முடியாது, இது ஞானஸ்தானம் பெறணும், இதுக்கான சில ஒழுங்குகள்லாம் இருக்கிறது, அப்புறம்தான் நீங்கள் பெற முடியும், அதனால் இப்போ உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்பாய் சொல்லிவிட்டார். இந்த தாயாருக்கு மிகுந்த ஒரு துக்கம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டா என் சரீரத்தில் இருக்கிற நோய் போயிருமே, அவரை நம்பித்தானே நான் வந்தேன், அப்போ எனக்கு அவர்கிட்ட இடம் கிடையாதா, என்னை போக சொல்லிட்டாங்களேன்னு எழுந்து போய் அந்த ஆலயத்தில் அங்கே போய் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது, அழுது கொண்டே இருந்தார்கள். எல்லாரும் பங்கு பெறுவதை பார்த்தார்கள். எனக்கு இயேசுகிட்ட பங்கு இல்லையா, அப்போ எனக்கு இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா, அப்போ எனக்காக இயேசு மரித்தார்னு சொன்னாங்களே, அப்போ எனக்கு அதில் இடம் கிடையாதா, அவங்களுக்குள்ள ஒரு துக்கத்தோட இயேசுவே அப்படின்னு அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவை நோக்கி அவங்க கண்ணீர் வடித்தார்கள். அந்த அவங்களை அழுகிறதை போதகர் கவனித்தார். அவருடைய உள்ளம் துக்கப்பட்டு விட்டதை. ஆராதனை முடிந்த உடனே போதகர் ஓடி போய் அந்த அம்மாவை அழைத்து கொண்டு வந்தார்.
அவங்களை உட்கார வைத்து சொன்னார், அம்மா இது சபையின் ஒழுங்கு, நீங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் இந்த திருவிருந்துன்ற முறையில் நீங்கள் பங்கு பெறணும், அப்புறம் தான் இதில் பங்கு பெற முடியும், இந்த ஒழுங்குகள் இருக்கிறது, அதனால தான் உங்களை போக சொன்னேன், நீங்கள் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லி அந்த போரகர் அன்பாய் பேசின உடனே அவங்க சந்தோஷமாக சொன்னாங்க, நான் வருத்தப்படலையா, நான் முதல்ல அழுதேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன் தெரியுமா, நீங்கள் எனக்கு கொடுக்கலை, ஆனால் இயேசு அதை எனக்கு கொடுத்தா, நான் அவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. எப்படி என்று கேட்டால், எப்படி என்று கேட்டபோது, எனக்கு இந்த சபை ஒழுங்கெல்லாம் தெரியாதையா, இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டேன், வந்தேன், நான் வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே அப்போ எனக்கு உங்கள்கிட்ட பங்கு இல்லையா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதான்னு நான் அழுது கொண்டிருந்தேன், இயேசு பிரத்யட்சமாய் என் முன்னால் வந்தார். அவர் வந்து சொன்னார், நீ அழாதே மகளே, என் சரீரம் உனக்காக பிக்கப்பட்டது, என் இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது, நான் உனக்கு தருகிறேன் என்று இயேசு என் கையில் கொடுத்தார், நான் அதை அப்பத்தை சாப்பிட்டேன், அவருடைய இரத்தத்தை குடித்தேன், என் சரீரத்தில் இந்த வியாதி போய்விட்டது, நான் சுகமாகிவிட்டேன். சந்தோஷமாய் அந்த ஒரு முதல் ஆலயத்திற்குள்ளே வந்த கிறிஸ்துவர் அல்லாத ஒரு தாயார் அந்த போதகர் ஆச்சரியமாய் சொன்னார், எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அந்த மகளுக்கு சுகம் கொடுத்து இன்றைக்கு அவங்க ஒழுங்காக சர்ச்சைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர், இது தேவனுடைய வீடு, இது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். வரும் நாட்களில் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் அறியாத அநேகர் வந்து இயேசுவை தரிசிக்க போகிறார்கள், இயேசு தன்னை அவளுக்கு வெளிப்படுத்த போகிறார். அதற்காகத்தான் இந்த வீடு, அதற்குத்தான் இந்த தேவனுடைய வீடு இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு ரிவீல் ஹிம்செல்ஃப் டு மெனி பீப்புள் ஹியர் இன் திஸ் பிளேஸ். மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு கம் அண்ட் சீ ஜீசஸ் இன் திஸ் சர்ச். அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு அதை பிரதிஷ்டை பண்ண வைத்திருக்கிறார். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.